தென்காசி வடக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. தென்காசி வடக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் சேக் தாவூத் அவர்கள் தலைமையிலும் தென்காசி வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் டாக்டர் செல்லதுரை அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் அப்துல் காதர், MAM செரீப், MMA ரசாக், தீர்மானக்குழு உறுப்பினர் சரவணன், மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், சார்பு அணி அமைப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். அனைவரும் உறுப்பினர்கள் கூட்டுறவுகளை சேருங்கள், அந்த சொசைட்டியிலே சேர்க்க அதை உடனடியாக என்ற தகவல் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து வந்து உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் நினைத்தபடி அந்தந்த ஒன்றிய செயலாளர், கிளைக்கழக செயலாளர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு கவுன்சிலருக்கு 4 கிளைக்கழகம்னா அந்த கிளைக்கழக செயலாளர்கள் அனைவரையும் ஒன்றிணைந்து கூப்பிட்டு வச்சு 4 பேர் சமூகத்தோடு தான் நாங்கள் சீட்டு வழங்குவோம். அது என்னிடம் தலைவர்கள் மாவட்ட கழக கூட்டத்தில் வைத்து சொல்லித்தான் அளித்திருக்கிறார்கள். துணிந்து மாவட்ட செயலாளர்கள் முடிவெடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப அதிகம் பேச தெரியாது, பேசிட்டேன். இந்த மாவட்ட செயற்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய மாவட்ட கழக பொறுப்பாளர் அனைவருக்கும், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர் அனைவருக்கும் மற்றும் கழக முன்னோடி அனைவர்களுக்கும் தென்காசி வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறேன். இந்த கூட்டத்தினுடைய தலைப்பே உள்ளாட்சி தேர்தல் மற்றும் கூட்டுறவு சொசைட்டி தேர்தல். நீங்கள் அனைவரும் வாக்குகளுடன் வெற்றி பெற்று இரவு பகலாமல் ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருக்கும் முதல் தளபதி அவர்களுக்கு இந்த கொரோனா காலத்திலும் ஓய்வின்றி தமிழகத்தை மற்ற மாநிலங்கள் எட்டி பார்க்கின்ற அளவுக்கு தமிழகத்தை கொரோனாவை அவ்வளவு சீக்கிரம் உழைத்து இன்று தமிழகத்தின் நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கும் தளபதி அவர்களுக்கு நாம் செயற்குழு சார்பாக பாராட்டுகளை, விவசாய அணி சார்பாகவும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நடந்து முடிந்த கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே அபுபக்கர் தோல்வி அடையவில்லை, தோற்கடிக்கப்பட்டார் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள்.